ஏற்றுமதி தொழிலில் ஒரு பையர் வந்து திவால் நோட்டீஸ் கொடுக்கறதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பேங்க்கு திவாலாயிட்டா என்ன பண்ணுறது? பையர் வந்து பணத்தை பேங்க் மூலியமாக நம்ம பேங்க் அனுப்புவார் இல்லையா? அதனால் பையர் பேங்க் வந்து இந்த இடத்துல திவாலாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு எப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் லாஸ் வரும், அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சார், பேங்க் திவாலாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க் திவாலாகிறதுலாம் வந்து நடக்காது. ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நமக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியல் லாஸ் வராமல் நாம் காப்பாற்றப்பட்டுருவோம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில், அமெரிக்கா மாதிரி பல நாடுகளை பொறுத்தவரையில், ஒரு பேங்க் திவாலாகிறது அப்படின்றது சாதாரண விஷயம். அமெரிக்காவில் ஒரு சமயத்தில் சிவியரான ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தப்போ ஒரே வருஷத்தில் 30க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் வந்து திவாலாகிருக்குது. ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு 10/11 ஒரு விஷயமாக தான் அவங்க பார்க்குறாங்க. அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஒரு சில வளர்ந்த நாடுகளில் கூட இந்த பேங்க் திவால் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பையர் தன்னோட அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய அந்த பேங்க் வந்து திவால் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, ஏற்றுமதியாளருக்கு வந்து பெரிய லாஸ் ஏற்படும். சில நேரங்களில் பணம் வராமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேங்க் திவால் ஆகும்போது எக்ஸ்போர்ட்டர் மட்டும் இல்லை, இம்போர்ட்டரும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார். ஏன்னா அவரோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக அங்கே தான் நடக்கும். அந்த பேங்க்கை திவால் ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சூழலில் சில ஜெனூனான பையர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க் திவால் ஆகிடுச்சு, இதனால் எனக்கும் பெரிய கஷ்டம், பொருள் என் கையில் இருக்குது, இந்த பொருள் வித்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது சினாரியோ பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பணம் வந்து சேரும், இது முழுமையாக வந்து சேர்கிறதுக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஜெனூனான பையர்ஸ் வந்து இப்படி நடந்துப்பாங்க. பெரும்பாலும் ஒரு பேங்க் திவாலாகிற சூழலில் பையரும் திவாலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அந்த பேங்க்கை நம்பி தான் முழுசாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பையர் வந்து திவால் ஆகாமல் ஜெனூனாக நடந்து இப்படியாவது எக்ஸ்போர்ட்டருக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சார் அப்படின்னா, கொஞ்சம் கால தாமதமாவது நம்ம வந்து நம்மளோட பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். இது வந்து ரெண்டாவது சினாரியோ. இப்போ இதை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு இருக்கக்கூடியது வந்து ECGC தான். ECGC மூலயமா நம்ம கவரேஜ் எடுக்கும்போது இந்த ரிஸ்கெல்லாம் வந்து நாம் சேஃபாக கவர் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பையர் பேங்க்கு நமக்கு ஒரு பேங்க் கேரண்டி கொடுக்குறது. அது நம்ம நேரடியாக கேட்க முடியாது, பையர் மூலயமா கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு பேங்க் கேரண்டி வாங்கிட்டோன்னா நாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ பேங்க் கேரண்டி கொடுக்கும்போது பேங்க் திவால் ஆனாலும் நமக்கு பணத்தை கமிட்மெண்ட் படி பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் செலவு பிடிக்கக்கூடிய விஷயம், ஆனால் எல்லாராலும் அதை பண்ண முடியாது. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்டேட்டஸை பற்றி பல ஏஜென்சிஸ் இருக்குது உலகளவில், அவங்கக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். அந்த ரிப்போர்ட்டின் படி நாம் பார்த்து அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு, அதாவது பையருக்கு, நாம் ட்ரேட் பண்ணுறது வந்து வசதியாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது பெரிய அளவில் பல கோடி, பல ஆயிரம் கோடி நாம் ட்ரேட் பண்ணும்போது அந்த பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா ரிஸ்கெல்லாம் நமக்கு தான். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பையரும் நல்லவர், பேங்க்கும் நல்லவங்க அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்டேட்டஸை கையில் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து அதை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஹெல்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து நிறைய செலவாகும், சில லட்சங்கள் வந்து சர்வசாதாரணமாக செலவாகும். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க் வந்து நாம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட லாபமே சில ஆயிரங்களில் இருக்கும், இல்லை லட்சங்களில் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த லாபத்தையே நாம் முழுக்க ஒரு பேங்க் ரிப்போர்ட்டுக்காக கண்டிப்பாக செலவு பண்ண முடியாது. ஸோ அதை விட்டுடலாம். அதை விட்டுட்டு நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது ECGC கவரேஜ். ரெண்டாவது, நம்ம வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் 2 கோடி 3 கோடிக்கு பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் பையர்கிட்ட சொல்லி பையர் பேங்க்லேருந்து ஒரு பேங்க் கேரண்டி வாங்கி வச்சுக்கிறது இன்னும் சேஃப்.